ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம், தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிரீஷ்ம ருத்து, ஆடி 19, ஆகஸ்ட் 4 புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி பிற்பகல் 3:55 வரை, பிறகு துவாதசி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம், வியாகாதம் நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். ரிஷபராசியில் சந்திரன் ராகு, கடகராசியில் சூரியன் புதன், சிம்மராசியில் அங்காரகன் சுக்கிரன், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான 12 ராசிகளின் பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன் பிற்பகல் 3:55 3ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதங்கள் ரிஷபராசி, 3, 4ஆம் பாதங்கள் மிதுனராசி. அப்படியாக 2ஆம் பாதம் இன்று பிற்பகல் 3:55 முடிந்து 3ஆம் பாதம் தொடங்கி சந்திரன் மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 3ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். அங்காரகன் சாரம் பெறுகிறார். அங்காரகன் ராசிக்கு அதிபதி. பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலே குருவுடைய பார்வையை பெற்று இருக்கிறார். அதனால் இன்றைக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களிலே சிறந்த பலன் கிடைக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும். குடும்ப சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். சகோதர வழியிலே நன்மைகள் நடக்கும். இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கிறார். ராசியில் சந்திரன் இருக்கும்போது உச்சபலம் பெறுகிறார். உச்சபலம் பெறுவதோடு அங்காரகனுடைய சாரம் பெற்றிருக்கிறார். ராகுவுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறார். இது அனைத்துமே சாதகமான அம்சங்கள். அங்காரகன் சாரம் என்று சொல்லும்போது துணிவு, தன்னம்பிக்கை, நல்ல ஆற்றல், தேக ஆரோக்கியம் இருக்கும். ராகுவுடைய சேர்க்கை என்று சொல்லும்போது பெரிய காரியங்களை கூட துணிந்து செய்யக்கூடிய மனோதிடமானது இருக்கும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அது புதனுடைய வீடு. புத்திசாலித்தனமாகவும் செயல்பட முடியும். அப்படியாக சாதக பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. முக்கிய காரியங்களை தொடங்கி பலனை பெற முடியும். இன்று துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ராசியிலும் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதி, தனஸ்தானாதிபதி. அவர் விரயஸ்தானத்திலே ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது பெரிய செலவுகள் செய்ய வேண்டிய காரியங்களை பேசலாம். அதிலே முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு செல்வது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம். முயற்சியை தொடங்கலாம். ராசியிலே சந்திரன் வரும்போது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால் பணவரவு, முன்னேற்றம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலே சாதக பலன் உண்டாகும். இன்றைக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. கடகராசி என்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே இருக்கும்போது லாபஸ்தானம், அதிலே உச்சபலம். 12ஆம் வீட்டிற்கு வரும்போது குருவுடைய பார்வை. இப்படியாக இன்றைக்கு ராசிநாதன் சந்திரன் சாதகமாக செயல்படக்கூடிய அமைப்பிலே இருக்கிறார். இன்றைய நாளிலே நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். திட்டமிட்டபடி பணிகள் நடந்தேறும். இன்றைய கடமைகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய நீண்ட காலமான ஆசை ஒன்று இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. இன்று பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 10லே சந்திரன் இருக்கும்போது ராகுவோடு இணைகிறார். உச்சபலத்தோடு இருக்கிறார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது லாபஸ்தானம், மேலும் குருவுடைய பார்வை. அதனால் உத்தியோக ரீதியாக நற்பலன் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான பின்னடைவு, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அதிலே தீர்வு கிடைக்கும். மேலும் உங்களுடைய கை வந்து சேர வேண்டிய பொருளோ, சலுகைகளோ, பிறரிடத்திலே நீங்கள் கொடுத்த கடனோ அது இன்றைக்கு கைவந்து சேரப்போகிறது. இன்று லக்ஷ்மி குபேரரை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது உச்சபலம், அங்காரகனுடைய சாரம். உங்களுடைய தயக்கமானது, கவலை, முடிவெடுக்க முடியாத குழப்பம், இதற்கு தீர்வு கிடைக்கும். பெரியவர்களோ, பெற்றோரோ, குருவோ உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது லாபஸ்தான அதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து தனகாரகன் குரு பார்வையை பெறுகிறார். உத்தியோகம் மூலமாக, சுயதொழில் வியாபாரம் மூலமாக சாதகமான பலன் உண்டாகும். இன்றைக்கு விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 8 9ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். மாலை 4 மணி 26 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் அந்த நேரம் வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஏகாதசி விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பந்தமாக மன ரீதியான சஞ்சலமோ குழப்பமோ எதிலும் திருப்தி இல்லை, எதிலும் கவனமின்மை இப்படிப்பட்ட பிரச்சனையோ இருக்காது. விரதம் இல்லாதவர்கள் இன்றைய நாளிலே விஷ்ணுவை தியானித்தால் போதுமானது, நிதானமாக இருந்தால் போதுமானது. மாலை 4 மணி 26 நிமிடத்திற்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து குரு பார்வையை பெறுகிறார். சாதக பலன் உண்டு. இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். மாலை 4 மணி 26 நிமிடம் வரைக்கும் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற உச்சபலம் பெற்ற சந்திரன் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் அங்காரகனுடைய சாரம் பெற்றிருக்கிறார், மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால் தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி, நல்ல தேக ஆரோக்கியம். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதிலே முழு கவனத்தோடு செய்வது, அதை செய்து முடிப்பது, இப்படிப்பட்ட சாதக பலன் உண்டு. மாலை 4 மணி 26 நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இருந்தாலும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகனுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. புதனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார். புதனை போன்று புத்திசாலித்தனமாக சமயோசிதமாக நடந்து கொண்டால் போதுமானது. இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கலாம், மகாவிஷ்ணுவை வழிபடலாம். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 6ஆம் இடத்திலே இருக்கும்போது உச்சபலம் பெற்று ராகுவோடு இணைந்து சுக்கிரன் வீட்டிலே இருக்கிறார். சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக பின்னடைவே சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர், அதிலே நல்ல ஒரு துணை கிடைக்கப்பெற்று நல்ல வழி காட்டப்பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய வழியை தெரிந்து கொள்வீர்கள். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் குருவுடைய பார்வையை பெற்ற சந்திரன் ராசியை பார்க்கிறார். அதனால் தெளிவு பிறக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடன் தேவையோ பிறரிடத்திலே உதவி தேவையோ அதுவெல்லாம் இன்றைக்கு சுலபமாக இருக்கும். இன்று ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். தன்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே தனகாரகன் குரு பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கலத்திரஸ்தான அதிபதியான சந்திரன் 5, 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ல் இருக்கும்போது ராகுவோடு இணைந்திருக்கிறார். 6ஆம் வீடு புதனுடையது, அங்கே குருவுடைய பார்வை கிடைக்கிறது. திருமண சம்பந்தமான திருமணமானவர்கள் புத்திர பேறு சம்பந்தமான தடை தாமதத்திற்கு உண்டான காரணம் என்ன, அதற்கு தீர்வு என்ன என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். இன்று இந்த விஷயங்களிலே பிரார்த்தனைகள் செய்யலாம். மேற்சொன்ன காரியங்களிலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்நாளிலே தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது ராகுவுடைய சேர்க்கை, சுக்கரனுடைய வீடு, அங்காரகனுடைய சாரம். அதனால் நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்வது கடைபிடிப்பது கடினம். அதே போல தீய பழக்கங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளலாம், கைவிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்நாளிலே நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ள வேண்டும் என்பதாக உறுதி கொள்வது நல்லது. 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது புதனுடைய வீட்டிலே இருந்து ராசியிலே இருக்கக்கூடிய குரு பார்வையை பெறுகிறார். அதனால் நினைத்ததை செய்யக்கூடிய உறுதியானது உங்களுக்கு கிடைக்கும். வைராக்கியத்தோடு இன்றைக்கு இருக்க முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும். இன்று கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார். 3லே சந்திரன் இருக்கும்போது அங்காரகன் சாரும் ராகுவுடைய சேர்க்கை. அதனால் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதிலே முழு கவனம் இருக்கும், அதை செய்து முடித்தாக வேண்டும் என்ற உறுதி இருக்கும். பிறரிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு செயல்பட முடியும். தன்னம்பிக்கை துணிவு மனதிலே இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது புதனுடைய வீட்டிலே இருந்து குரு பார்வையை பெறுகிறார். முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபாடு கொள்வீர்கள். படிக்கக்கூடியவர்கள் மேற்கல்வி, அடுத்து என்ன படிக்கலாம் என்பதை சிந்திப்பது. உத்தியோகஸ்தர்கள் பணி உயர்வு கிடைப்பதற்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தகுதி தேவை என்பதாக சிந்திப்பீர்கள். இப்படியாக அவரவருடைய நிலைக்கு ஏற்ப உயர்வு முன்னேற்றம் பற்றிய சிந்தனை உண்டாகும். அது சம்பந்தமாக செயல்படும் போது பலன் கிடைக்கும். இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. இன்று ஏகாதசி விரதம். புதன் கிழமையோடு இந்த ஏகாதசி திதியானது சேர்ந்து வந்திருக்கிறது. அதனால் பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டிற்கு உண்டானதாக இருக்கிறது. அப்படி புதன் கிழமைகளிலே மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. இந்த நாளிலே ஏகாதசி விரதம் வந்திருக்கிறது. இன்றைக்கு விரதம் இருக்கும்போது மகாவிஷ்ணுவை தரிசிக்கும்போது பிரார்த்தனை செய்யும்போது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். இந்த துறை கிடைக்க வேண்டும், இந்த இடத்திலே படிக்க வேண்டும் என்ற ஆசை என்ற ஒரு கொள்கையானது நிறைவேறக்கூடிய அம்சத்தை இன்றைக்கு விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு பெறலாம். நாளைக்கு பிரதோஷ விரதம் இருக்க சிவபெருமானை வழிபட தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.